Hi guys, நான் நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம ருத்ராட்சா மாடல்ல நெக்லஸ் செட் எப்படி பண்றது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து க்ளே வேணும் அப்படினு கேட்டிட்டு இருந்தீங்க. நான் வந்து க்ளே 1 மந்த்க்கு முன்னாடி வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து எந்த க்ளேவும் நான் வந்து சேல் பண்றது இல்ல. ஏனா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய வரதால வொர்க்கும் அதிகமா இருக்குதால என்னால வந்து க்ளே வந்து அதிகமா மேக் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்தலீங்களா அப்ப வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அக்கா நான் வந்து டெரகோட்டா க்ளே வந்து மேக் பண்ணி குடுக்குறேன் எனக்கு வந்து சேல் பண்ணி குடுக்குறீங்களா அப்படினு எனக்கு வந்து டவுட்டா இருந்துச்சு கரெக்ட்டா இருக்குமா அவங்க பண்றது அப்படினு சொல்லிட்டு சோ முதல்ல ப்ரொவைட் பண்ண சொன்னா அதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து ப்ரமோஷன் பண்ணுவேன் அப்படிட்டு அவங்க கிட்ட சொல்லிருந்தேன் சோ அவங்களே எனக்கு வந்து கொரியர் பண்ணாங்க நிஜமாவே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நான் எப்படி க்ளே மேக் பண்ணனும் அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டோனுமே இல்லாம எங்க ஊர்ல கிடைக்கிற க்ளே கலர்லயே இருந்தது அதே பதத்திலே இருந்ததால எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால தான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு பண்ண போற டிசைன் வந்து அவங்க எனக்கு கொடுத்த க்ளேல இருந்த நான் வந்து மேக் பண்ணிருக்கேன் சோ உங்களுக்கு வேணும் அப்படினா அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க வந்து அவங்களுக்கு कांटेक्ट பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எவ்வளவு கேஜஸ் க்ளே வேணுமோ அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க க்ளேவோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படினா உங்களுக்கு कांटेक्ट பண்ணி மெசேஜ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டீடைல் எல்லாமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஓகே गाइस வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே गाइस வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ओके गाइस फर्स्ट नाम हाई पिन எடுத்துக்கலாம் हाई पिनோட ஹோல்ஸ் வந்து லைட்டா ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிட்டு இன்னொரு हाई பின்ன வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த ஓபன் பண்ணுவீங்களா அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க இது போல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஆஃப் ஆஃபா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம வந்து ஜாயின் பண்றப்ப கரெக்ட்டா இருக்கும் இதே போல 9 பீஸ் வந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம் नेक्स्ट வந்து களிமண் எடுத்துக்கலாம் களிமண்ணை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சாதான் உள்ள இருக்கிற ஹேர் எல்லாமே வெளிய வரும் பபிள்ஸ் வராம இருக்கும் அதுக்கு அடுத்து ஜிமிக்கி பண்றோம்லீங்களா அந்த மோல்ட் எடுத்துட்டு அதுல வந்து அஞ்சாவது குழியில வச்சு நான் ரெண்டு பீட்ஸ் எடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறம் ஆறாவது குழியில வச்சு நாலு பீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கறேன் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நாம இத எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணிக்கலாம் मण வந்து ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது ரொம்ப லூஸாவும் இருக்க கூடாது கரெக்ட்டா இருந்தா தான் நமக்கு வந்து அந்த ருத்ராட்சா மாடல் வந்து பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும் நாம ரவுண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பீட்ஸ் வந்து இது போல சீப் எடுத்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் பட்டு படாம நம்ம பண்ணாதான் கரெக்ட்டா இருக்கும் இதே போல நம்ம வந்து சுத்திட்டே இருக்கலாம் எல்லா பக்கமும் நமக்கு வந்து அந்த டாட் வர்ற மாதிரி சுத்திக்கோங்க நமக்கு ருத்ராட்சா டிசைன் வந்து வந்திருச்சு பாருங்க இது வந்து ஆல்ரெடி நாம ருத்ராட்சா டிசைன் ஆரம் செட் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துறோம் அதுல வந்து இன்னும் கிளியரா சொல்லிருப்பேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் நாம பீட்ஸ் எல்லாத்துக்குமே ருத்ராட்சா மாடல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மோல்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மண் எடுத்துட்டு ரெண்டாவது லைன் இருக்குல்லீங்களா அதுல வந்து ஃபர்ஸ்ட் குழியில வெச்சு ஒன்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் ரெண்டாவது சைடு இருக்கு பாருங்க அதுல வந்து லாஸ்ட் குழி அதாவது ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்குல்லீங்களா அதுல ஒரு பீட்ஸும் அதுக்கு கீழ இருக்கிற பீட்ஸ் வந்து நாம எடுத்துக்கலாம் உங்களுக்கு லைனா பெரிஸ்ல இருந்து சின்ன சின்னதா வந்து மூணா கண்டினியூவா இருக்கிற பீட்ஸ் வந்து நீங்க சைஸ் எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் படி நீங்க எடுத்துக்கோங்க இப்போ வந்து இத லைட்டா நீங்க வந்து ரவுண்ட் பண்ணிட்டு கீழ வெச்சு நல்லா தேய்ச்சுக்கோங்க மெல்லமாவே தேய்ங்க அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் கையில வெச்சு லைட்டா தேய்ச்சுக்கோங்க பாக்கிறதுக்கு வந்து ரவுண்டா இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்ட்டா பார்த்து கட் பண்ணிக்கோங்க இதே போல இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரோல் பண்ணிட்டு சைடுல வந்து கட் பண்ணிக்கலாம் நாம ரோல் பண்ணி வெச்சிருக்கோம்லங்களா அத வந்து அதே போல ருத்ராட்சா பீட்ஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இந்த சீப்பை வெச்சிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கோம்லங்களா அந்த ஹை பின் அத வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த சைடுல வந்து நாம ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் அந்த ஹோல்ஸ் இருக்குல்லங்களா ஹை பின்னோட ஹோல்ஸ் அது வந்து ஆஃப் ஹோல்ஸ் வந்து உள்ள போகட்டும் ஏனா ட்ரை ஆகும்போது கொஞ்சமா நமக்கு வந்து அந்த பின் வந்து வெளிய வரும் சோ வெளிய வந்தாலுமே நமக்கு கரெக்ட்டா இருக்கணும் அப்படினா அந்த ஹோல்ஸ் வந்து ஹாஃப் ஹோல்ஸ் வந்து உள்ள போகட்டும் பாருங்க நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் கீழ் பக்கமும் ரெண்டு அதுல வந்து கரெக்ட்டா வந்து சின்ன சைஸ் இருக்குல்லங்களா அது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம வந்து செய்ய செய்ய நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் நேரா பார்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கீழ இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஹை பின் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து குட்டி பீஸ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இது பாருங்க இது போல தான் கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க வெயிட்டா இருக்குறதால நமக்கு வந்து ஹை பின்ல இருந்து வெளிய வந்துரும்
அதுக்கு அடுத்து செகண்ட் குழியில வெச்ச பீட்ஸ் லாலிபாப் மெத்தட்ல செஞ்ச பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து கீழ பக்கம் வந்து மூணு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் மேல இருக்குலீங்களா அதோட சைடுல வந்து நான் ஒரு பீட்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் கீழ பக்கம் உங்களுக்கு எங்கெல்லாம் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படினு தோணுதோ அங்கெல்லாம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஜாயின் பண்ணனும்னு அவசியமே இல்ல சோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இத வந்து பொறுமையா நீங்க வந்து கீழ வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிருங்க இது பாருங்க பொறுமையா பண்ணுங்க ஏன்னா ஹைபின் வந்து வெளியே வந்துரும் சோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பண்ணாதா கரெக்ட்டா இருக்கும் அதுக்கு அடுத்து பீட்ஸ் இருக்குலீங்களா அதையும் நம்ம வந்து ஹைபினை வெச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு பீட்ஸா எல்லாமே ஒரே மெத்தட்ல தான் நம்ம வந்து செய்ய போறோம் எல்லாமே ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த நெக்லஸ் செட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பெரிய பீட்ஸ் இருக்குல்லீங்களா அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பீட்ஸ் அதுக்கப்புறம் சிங்கிளாக ஒரு ஹைப்பினை வந்து ஆஃப் கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எண்டுக்கு நமக்கு ஒரு பக்கம் வந்து இந்த மூணு பீட்ஸ் வந்து இருக்கட்டும் இதே மாதிரி இன்னொரு சைடுக்கு வந்து நம்ம மூணு பீட்ஸ் வந்து சேம் இதே மெத்தடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூணு மூணு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து பெண்டன்ட் கூட வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது பெண்டன்ட்ல நம்ம வந்து ஹைப்பின் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பின்னை எடுத்து நம்ம வந்து மொல்லமா பொறுமையா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பீட்ஸோட இதே போல நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு பாருங்க எந்த ஒரு மோல்டுமே யூஸ் பண்ணாம சீப்பை மட்டும் வச்சு நம்ம வந்து கிராண்டான நெக்லஸ் செட் வந்து பண்ணிக்கலாம் இதோட பெயிண்டிங் வீடியோ வந்து நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன் பாருங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன் ஓகே கைஸ் இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ பை